கேஸ் சிலிண்டரை பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படி? இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேஸ் சிலிண்டரை பயன்படுத்தாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாங்க. கேஸ் சிலிண்டரை பயன்படுத்தும் முறை ரொம்ப எளிமையாகிவிட்டது. அந்த மாதிரி இருந்தும் சில இடங்களில் கேஸ் சிலிண்டர் விபத்து அவ்வப்போது ஏற்பட்டு தான் இருக்குது. கேஸ் சிலிண்டரை பாதுகாப்பாக கையாள்வது மிக அவசியங்க. இதை எந்த மாதிரி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. எந்த ஒரு கேஸ் சிலிண்டரும் தானாக வெடிப்பது கிடையாதுங்க. அதை நாம் தவறான முறையில் பயன்படுத்துவதனால தான் வெடிக்குது. கேஸ் சிலிண்டரை எப்போதும் தரைத்தளத்திலிருந்து சுமார் 2 அடி உயரத்தில் இருக்குமாறு வைக்கணுங்க. சிலிண்டரை எப்போதும் பக்கவாட்டில் வந்து படுக்க வைக்காமல் நிற்க வைக்கிறதா உபயோகப்படுத்தணுங்க. ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள அடுப்பு ரெகுலேட்டர் மற்றும் ரப்பர் குழாய்களை பயன்படுத்தணுங்க. குழந்தைகள் கேஸ் குழாயை திருப்பாமல் பார்த்துக்கொள்ளணுங்க. சிலிண்டர் எப்போதும் மாற்றினாலும் அடுப்பின் வால்வையும் சிலிண்டர் வால்வையும் மூடிய பிறகே மாற்றணுங்க. கேஸ் கசிவு ஏற்பட்டால் உடனடியாக சிலிண்டரை ஆஃப் செய்துவிட்டு கதவு ஜன்னலை திறந்து வையுங்க. எரிந்து கொண்டிருக்கும் அடுப்பு, ஊதுபத்தி, தீபம் இதெல்லாம் அணைத்து விடுங்க. இந்த மாதிரி ஏற்படும் போது சுய ரிப்பேர் அப்படிங்கிறது ஆபத்தானதுங்க. கேஸ் விற்பனையாளர் அணுகி இதை சரி செய்ய சொல்லலாம். கேஸ் சிலிண்டரை மாற்றும்போது மின் விசிறி, மின் விளக்கு போன்றவற்றை சுவிட்சுகளை அணைச்சிடுங்க. ரப்பர் குழாயில் ஏதேனும் துளை வெடிப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேஸ் அடுப்பில் பர்னரை அவ்வப்போது சுத்தம் செஞ்சுக்கோங்க. வெளியில் செல்லும்போது இரவு உறங்க செல்லும் முன்பு கட்டாயம் கேஸ் சிலிண்டரை அணைத்து விடுங்க. இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம்.